விளாடு. வணக்கம் நண்பர்களே, போனத வீடியோவில் வந்து கொரோனா அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டு, நம்ம கவர்மெண்ட் சார்பில் ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா stopcorona.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் விஷயமா இதில் வந்து நம்மளோட 24 மணி நேரம் கண்ட்ரோல் ரூம்ஸோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 4 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைன் நம்பர். அது இல்லாமல் ஒரு 2 மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ இல்லை என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாவோ இல்லை வெளி மாநிலத்திலேருந்து வந்திருந்தாலோ உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள அரசாங்கத்துக்கு நீங்கள் ஃபோன் போட்டு, இந்த மாதிரி நான் இங்கேருந்து வந்திருக்கேன், ஸோ எனக்கு இந்த அச்சம் இருக்குது அப்படின்னு, நீங்கள் இந்த கொரோனா அச்சம் இருக்குது, இந்த கொரோனா சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அவங்களே வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணுவாங்க. உங்களை வீட்லேயே வச்சு பார்க்குற அளவுக்கு அவங்கள்ட்ட இப்போதைக்கு வசதி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன இருக்குன்னா, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னடான்னு பார்த்தா, அது உள்ளே போனீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் கேட்கும், கீழே வந்து நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா அந்த செல்ஃப் ரிப்போர்ட்டிங் பண்ணிக்கலாம். செல்ஃப் ரிப்போர்ட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு கொரோனா சிம்டம்ஸ் இருந்து நீங்கள் ஃபோன் போட்டு உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல, லைன் கிடைக்கல, இல்லை வேறு ஏதாவது காரணத்தால் உங்களால் ஃபோன் பண்ண முடில அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு நெட் அக்சஸபுளாக இருந்தால் இங்கே நெட்டுக்குள்ளே போயிட்டு நான் சொல்கிற .coms எல்லாமே கீழே வரும், அந்த .com நேம் போடுங்க, போட்டு செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் தமிழும் இருக்குது, தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்லேயும் வரும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் ப்ளஸ் அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும், மீதி டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை ஃபில் பண்ணிங்கன்னா போதும், தமிழ்லையும் இருக்குது, அதை ஃபில் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா போதும், கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை வந்து கேர் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரெண்டாவது மொபைல் நம்பரும் வந்து நான் சைட் ஸ்க்ரீனில் ஓடும், அந்த மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பரில் இருக்க எந்த நம்பருக்குன்னா நீங்கள் கால் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டால் 104 ஒரு காமன் நம்பர் இருக்கும், ஸோ நீங்கள் அதுக்கும் ஃபோன் அடிக்கலாம். இது இல்லாமல் மாவட்ட வாரியாக தனித்தனியாக கலெக்டர்ஸு, காவல்துறை அதிகாரிகள் இவங்களோட நம்பர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன நம்பர் வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த நம்பர்ஸ் ப்ளஸ் இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இந்த வெப்சைட்டை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் இன்னும் ஹைலைட் என்னன்னா, உங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்லைன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதில் முக்கியமாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டாக்டர்ஸ் கேட்டிருக்காங்க, பேராமெடிக்கல்ஸ் ஸ்டாஃப்ஸ் யாருன்னா இருந்தால் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக் இருந்தாலும் கேட்டிருக்காங்க. ஸோ இது அவங்க ஒரு ஒரு கேட்டகரிக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில, பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ தொடர்ந்து நாங்கள் இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறோம், நீங்களும் இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் யார் யாரை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்கோம். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் வந்தவொடனே உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட வரையாக ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.